நாம் இந்த பூமியில் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்முடைய சுற்றுச்சூழல் கூட நாம் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் நட்பு அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொள்வது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற பாக்குமரத்தட்டு, வாழை இலை, மூங்கில் கூடைகள் இவை எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பொருட்களை பயன்படுத்தினதுக்கு அப்புறமாவும் கழிவு மாறும்போது இவை ஈஸியாக மக்கக்கூடிய பொருட்களாக இருக்கின்றன. அதனால தான் இவற்றை நாம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக நாம் இந்த பொருட்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையை வைத்திருப்பதற்காக நாம் சில செயல்களை செய்யணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, 3 R-களின்படி கழிவுகளை கையாளுதல். 3 R's என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மறுசுழற்சி செய்யக்கூடியது, மறுசுழற்சி செய்ய முடியாதது, மட்கும் குப்பை, இந்த 3 தான் 3 R's. அடுத்தது, எப்போதும் கழிவுகளை திறந்த இடங்களில் போடாமல் குப்பை தொட்டியில் போடுதல். அடுத்தது, ஒவ்வொரு தாளின் இருபுறமும் எழுதி காகித பயன்பாட்டை குறைத்தல். அதாவது பேப்பரில் 2 பக்கமுமே எழுதுறது, பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. அடுத்தது, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை பயன்படுத்துதல். நெகிழிப்பையை தவிர்த்து அதற்கு பதிலாக துணிப்பைகளை பயன்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்த இந்த 4 செயல்களுமே நாம் செய்ய வேண்டிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த செயல்கள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க போகிறது தேசிய பசுமை படை. தேசிய பசுமை படை அப்படிங்கிறது நமது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, பசுமை எங்கோ வளமை அங்கே. இந்த செயல் திட்டத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க சுற்றுப்புறத்தை தூய்மை வைத்துக்கொள்வாங்க, அவங்க ஊரை சுத்தமாக வச்சுக்குவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க காடுகளை பாதுகாத்தல், கழிவுகளை கையாளுதல் போன்ற செயல்கள்லையும் மாணவர்களை பங்கேற்க வைக்கிறாங்க. நெகிழியை பயன்படுத்தவே கூடாது, அதோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா. நெகிழியை கண்டுபிடித்தது யார், அவரோட பேர் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்குவோமா? லியோ பேக்லேண்ட், இவர் தான் நெகிழியை கண்டுபிடிச்சார். 1907 இவர் நெகிழியை கண்டுபிடித்தார். பசுமை சுற்றுச்சூழல் பாடம் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி.